எஃப்எஃப்ல லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே போயிருப்பான். அவங்க அப்பா மெடிசன் கொடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஏரியா பசங்க லாக் பண்ணி சில கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருப்பாங்க. சரி ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்படி அந்த பசங்களும் கேட்க, நம்ம ஜிமின் உள்ள மெடிசன் தான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்களும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறப்ப எப்படி இருந்தியோ தெரில, வெளியே போனவொன்னே கொஞ்சம் பல பல பலன்னு அழகாயிட்டேன். அழகானாலும் பரவாயில்ல, சும்மா கும்முன்னு தான் இருக்கு நீ அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜிமினும் அப்படியே பேன் அப்படியே முழிக்கிறான். என்னடா இவங்க என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. சரி, ஏன் என்ன உனக்கு இந்த ஊர் வழக்கம்லாம் தெரியாதா, இந்த ஊருக்குள்ளே செப்பல் போட்டு வரக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜிமினும் இல்லை இப்போ எல்லாம் போட்டு வராங்கன்னு. போட்டு வரதான்ப்பா செய்கிறாங்க, எல்லாம் கேங்காக போட்டு வராங்க, கேங்காக போகிறாங்க. யார் இப்படி சோலோவாக சிக்கலையே, ஆனால் நீ சிக்கிட்டே உன் நேரம் சோலோவாக சிக்கிவிட்டாய். சரி, எங்க செப்பல் நல்லா இருக்கே, நல்ல பிராண்டடான செப்பல் போலையே. ஆ எங்க உன் செப்பல் கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிம்மினும் செப்பலா எதுக்கு, உன்னோட பொற்பாதம் இந்த ஊரில் படணும் ஆசைப்பட்றோம் நாங்கள், நீ எவ்வளோ அழகாக இருக்க சும்மா கும்முனு. அப்போ உன் பாதம் எவ்வளோ அழகாக இருக்கும், உன்னோட அந்த மெத்த போல் பஞ்சு போல் அந்த பாதம் வந்துட்டு எங்களோட ஊர் பாறையிலையும் கல்லுலையும் பட்டாதானே எங்கள் ஊர் மண்ணுக்கு பெருமை. சரி செப்பலை கழட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிம்மினும் ஆ செப்பலையா, செப்பலை தான் கழட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிம்மினும் செப்பலை கழட்டுறான். ஒன்று அவங்களும் சரி கழட்டிட்டியா, ஆ கழட்டிட்டேன், செப்பல் கழட்டிட்டேன். அந்த செப்பலை தூக்கி தலையை சுற்றி எரி பார்ப்போம். ஆ எரியணுமா, புரியுமா புரியாதா சொல்கிறது. செப்பலை தூக்கி அந்த சைடு பல்ல இருக்குது பார்த்தியா, அந்த சைடு ஒன்று தூக்கி வீச சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் செப்பலை தூக்கி வீச கேங்கை எல்லாம் சிரிக்கிறாங்க. மச்சான் இவன் சொல்கிறதெல்லாம் செய்கிறான்டா, கிளியாக இருப்பானோ ஒரு வேளை, கிளி மாதிரி தான் அட கிளி. சரி ஓகே, இப்போ உன் கால் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, எங்கள் ஊர் ரோட்டில் நல்லா எதமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிம்மினும் அப்படியே சைலண்ட்டாக நிற்க, அப்படியே அந்த சைடுலேருந்து ஒரு பைக் சவுண்டு கேட்குது. உடனே எல்லாருமே ஏ இவர் வராடுறா, ஆ சரி சரி நீ போ நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே நம்ம ஜிம்மினும் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு என்ன இவங்க, இவங்களே கூப்பிட்டு பேசுனாங்க இப்போ போக சொல்கிறாங்க. சரி போக சொன்ன வரைக்கும் சந்தோஷம், செப்பலாக இப்போ முக்கியம், நம்ம சீக்கிரம் மெடிசன் கொடுத்துட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு அப்படியே போகிறான், ரோட்டில் நடந்து போகிறான். நம்ம ஜிம்மினுக்கு வந்துட்டு அப்படியே காலெல்லாம் பயங்கரமாக கல் குத்துது, நம்ம ஜிம்மினுக்கு அப்படியே வலிக்குது. அந்த சைட்லேருந்து வந்தது நம்ம சுகா தான். பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னடா என்ன பண்ணிகிட்ருந்தீங்க, ஆ இல்லைண்ணா பக்கத்து ஊருக்கு இருப்பேன், பக்கத்து ஊருக்கு இருப்பேண்ணா. யார், அதான்ண்ணா ஊருக்கு வந்திருக்கான்ல, இவ்வளோ வருஷம் வெளியே காலேஜில் படிச்சுட்டு இருந்தான் அவன் தாண்ணா ஜிமின், அந்த டாக்டரோட பையன். ஜிமினா என்ன பண்ணீங்க அவனை, இல்லை அவன் ஊருக்குள்ளே செப்பல் போட்டு வந்தான், அதானா செப்பலை தூக்கி எரிய சொன்னோம். ஓ ஏண்டா செப்பல் இல்லாமல் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஏண்டா நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா, இப்போ நீங்கள் உங்கள் செப்பல்லாம் தூக்கி எறிங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆனால் எரிங்கடா அவனை எரிய சொன்னீங்கல்ல, சரிங்கண்ணா எரியிறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே செப்பலை தூக்கி எறிகிறாங்க. அப்படியே நம்ம சுகா வந்துட்டு பார்க்குறான், இன்னும் ரோட்டில் ஆளை காணுமே, இந்த ரோடு வழியாக தானே அவன் நடந்து போகணும், எங்கே ஆளை காணும், எந்த சைடு போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறான். பார்த்துட்டு ஏ அண்ணா சொல்லுங்கண்ணா, ஆமாம் அந்த ஜிம்மின் எந்த சைடு போனான், ஆனால் அவன் ரோடு வழியாக தான் நடந்து போனான், ஆனால் அவன் மேலே மேடு மேட்டு பகுதிக்கு தானே போகணும்ண்ணா, அதனால் அவன் ஸ்டெப்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஆ ஆமாம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா உனக்கு ஒரு வேலை, இந்த பைக்கை எங்கள் வீட்டில் கொண்டு போய் நிறுத்திடு. அண்ணா புரியுதா புரியலையா, அவனுக்கு எல்லாம் ரெண்டு டைம் சொல்லணுமா, பைக்கை எங்கள் வீட்டில் போய் நிறுத்திட சொன்னேன். சரிங்கண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு பைக்கை வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக, இந்த சைடு நம்ம சுகா எந்த சைடு போயிருப்பான், ஓ இந்த வழியாக தானே நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி ஓடுறான். பார்த்தா நம்ம ஜிம்மினுக்கு கால் பயங்கரமாக வலிக்குது. சரி என்னடா இது, ரோடில் போனால் தான் கல் முள்ளுமா கிடைக்குன்னு சொல்லி இந்த சைடு வந்தால் இங்கே இப்படி குத்துதே, ஆ கால் வலிக்குதே, சரி கொஞ்சம் அப்படியே உட்காந்துக்கலாம்
அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு இல்லை உட்காந்தா டைம் ஆயிரும், இதுக்கு மேலே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இவங்க ஊரில் வந்து உட்காந்தா எப்படி நீ எங்கள் ஊரில் வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரி ஓகே நடப்போம் அப்புடின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு முட்டிலையும் கை வச்சுட்டு அப்படியே குனிஞ்சிட்டே நிற்கிறான் நம்ம ஜிமின். நின்றுட்டு சரி அப்படியே மெதுவாக நடப்போம் அப்புடின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். சடனாக பேக் சைடுலேருந்து ஒரு பர்சன் அவனை அப்படியே தூக்குறாங்க. நம்ம ஜிமினுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா இது நம்ம மேலே போகிறோம், யாரோ நம்மளை தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தா சுகா நம்ம ஜிமினுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. என்னடா இது, சுகா நம்மளை தூக்குறான், சுகாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப அப்படியே கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறான். சுகா தான், சுகா அப்படியே பிரைடாக வச்சுட்டே இல்லை, அப்படியே நம்ம ஜிமினை தூக்கிட்டு போகிறான். எதுவுமே பேசலை. என்னவன் எப்படி வந்தான், எங்கேருந்து வந்தான், இவன் வாட்டுக்கெல்லாம் நம்மளை தூக்கிட்டு நடக்கிறான், எதுவுமே பேசவும் மாட்டான், மூஞ்சி வேறு உருண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் சுகா பரவாயில்ல இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சுகா எதுவுமே ரியாக்டே பண்ணல. நம்ம ஜிமினும் திரும்ப வந்து நம்ம சுகாவோட செஸ்ட்டை டச் பண்ணி சுகா சுகா அப்படின்னு சொல்லி அப்படி கூப்பிட நம்ம சுகா ஐயோ இவன் வேறு சும்மா கிடக்கிற சங்கு ஊதி கெடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே பார்க்குறா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீங்கள் இறக்கி விடுங்க நான் நடந்தே போய்க்கிறேன். நடந்தே போய்க்கிறியா, எப்படி நடப்போ செப்பல் இல்லாமல். இல்லை பரவாயில்ல நான் நடந்தே போய்க்கிறேன் சுகா, எனக்கு பிரச்சனை இல்லை, பேசாமவா அதான் நான் தூக்கிட்டு போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தூக்கிட்டு போக அங்கே ஒவ்வொரு தெருவாக அப்படியே ஸ்டெப்பாக ஏறும்போது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டு போகுது. அப்போ போல எல்லாருமே நம்ம சுகாவை ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இதேனடி இந்த பையன் அந்த ஊருக்கார பையன் அப்படி தூக்கிட்டு போகிறான், இவரோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிமினும் சுகா ப்ளீஸ் சுகா இறக்கி விடுங்க, எல்லாருமே பார்க்குறாங்க, ஊரே பார்க்குது, எவன் பார்த்தா எனக்கு என்ன, பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தூக்கிட்டு போவோம். நம்ம ஜிமினும் சுகா இறக்கி விடுங்க சுகா, எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, இறக்கி விடுங்க அப்படின்னோடனே நம்ம சுகாவும் அப்படியே வந்து உட்கார்ற ஒரு பாலம் மாதிரி இருக்குது அந்த இடத்துல அப்படியே உட்கார வைக்கிறான். ஜிமினை உட்கார வச்சுட்டு என்ன உனக்கு எப்படி இருக்குது வலிக்குதா கால் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜிமினும் இல்லை சுகா பரவாயில்ல பரவாயில்லன்னெலாம் இல்லை வலிக்குதா வலிக்கலை வலிக்குது சரிவா அப்போ நான் தூக்குறேன். இல்லை 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 எனக்கு வலிக்கலை வலிக்கலை நான் நடந்தே போய்க்கிறேன் சுகா. ஆமாம் நீ இருக்கு இந்த ஊர் சைடு வந்த உனக்கு என்ன வேலைங்க, எதுக்கு இப்போ இந்த ஊர் சைடு வந்த, எதுக்கு நீ அவனுங்க கண்ணில் சிக்கின, எதுக்கு உன்னை வந்து செப்பல் போடாமல் நடக்க வச்சாங்க. எனக்கு என்ன சுகா தெரியும், உங்கள் ஊருக்கார பசங்க தான் செப்பலை கழட்டி எரிய சொன்னாங்க, அவங்க எரிய சொன்னால் நீ எரிஞ்சிருவியா, இல்லை அவங்க கேங்காக இருந்தாங்க கேங்காக இருந்தால் இப்போ என்ன, எரிய சொன்னால் எரிஞ்சிருவியா, நான் அப்படி தான் நடப்பேன்னு சொல்லிட்டு நடக்க வேண்டியதானே. இல்லை நான் ஒரு ஆள் அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்படி தான் லா படிக்கிற தானே, லா படிக்கிறப்ப எப்படி தான் இருப்பியா, இல்லை நான் ஒன்றும் எனக்கு பிடிச்சி படிக்கல. அப்போ உனக்கு பிடிச்சதை படிச்சிருக்க வேண்டியதானே. அப்படியே நம்ம ஜிம்மினும் அமைதியாக க்யூட்டாக மூஞ்சியை குனிஞ்சிக்க நம்ம சுகாவும் அப்படியே வந்து மொபைல் டார்ச் லைட் ஆன் பண்ணி நம்ம ஜிம்மினோட காலை பிடிச்சி அப்படியே பாதத்தை பார்க்குறான். பார்த்தா லைட்டாக கழுக்கெல்லாம் குத்தி இருக்கு, லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் 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 அப்படியே ரெட்டிஷாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. சொச்சோ என்ன இப்படி இருக்குது காலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா இந்த காலையும் பார்க்குறேன். நம்ம ஜிம்மின் வந்துட்டு இல்லை சுகா பரவாயில்ல காலெல்லாம் டச் பண்ணாதீங்க, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகா, நான் வீட்டுக்கு போய் மெடிசன் போட்டுக்கிறேன். இதுதான் டாக்டர் பையனுக்கு வந்த சோதனை, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு க்யூர் பண்ண நீ மெடிசன் கொடுக்க வந்திருக்க, ஆனால் இப்போ பார்த்தியா வீட்டுக்கு போய் உனக்கே மெடிசன் போடணுங்கிற நிலமை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா திரும்ப டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டு சரிவா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன். இல்லை சுகா வேணாம் நான் நடக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நீங்கள் பிரசங்கித்தனமாக அப்படியே எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணால் நின்னவுடனே நம்ம ஜிம்மின் கால் வலிக்குது. ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார நம்ம சுகாவும் சொன்னால் நீ கேட்க மாட்டேல, என்னாச்சு வலிக்குதா, ஆ ஆமாம் எனக்கு வலிக்குது. ஓ அவனை நாளைக்கு செத்தவனுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா செம்மையாக காண்டாக நம்ம ஜிம்மினும் சுகா கோவப்படாதீங்க சுகா, எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும், உனக்கு இப்படி காலெல்லாம் இப்படி ப்ளீட் ஆகியிருக்கு, உனக்கு ரெட்டிஷாக இருக்குது, எப்படி இருந்தாலும் கோவப்படாமல் இருக்க முடியும், முடிஞ்சாங்க நாளைக்கு ஆல்ரெடி அவங்க எல்லாரையுமே செப்பலை கழட்டிட்டு தான் நடக்க விட்டுருக்கேன், ஒருத்தர் மட்டும்தான் பைக்கில் போயிருக்கான், அவனுக்கு நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமினும் எல்லாருமே செப்பல் இல்லாமல் நடக்க விட்டிங்களா, அப்புறம் உனக்கு எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தப்போ பதில் அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேனா,
உன்னை இப்படி ஆக்கிட்டாங்கல்ல. ஓ சரி சரி, நீ வா நம்ம போகலாம். நம்ம சுகா திரும்ப நம்ம ஜிமினை வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறான். நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா எல்லாம் பார்க்குறாங்க. சுகா பேசாமல் வா, நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நீ என்னை இன்னும் டென்ஷன் ஆக்காது. எனக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? அப்புறம் நான் டென்ஷன் இல்லாமல் வேறு யார் டென்ஷனாக இருப்பா? ஆ அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமின் அப்படியே சைலண்ட் ஆகிறான். என்னவன் நமக்கு நான் உடனே இவ்வளோ டென்ஷன் ஆகிறான். சுகா அந்த வீடு தான். ஓ அந்த வீடு தானா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போக. சுகா இறக்கி விடுங்க சுகா, நான் பேசாமல் வான்னு சொல்லிட்டேன், சாரி. அப்படியே வந்துட்டு நம்ம சுகாவும், ஏ இது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீடுறா. அச்சுச்சோ உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீடா? ஹஹா பார்க்கட்டும் பார்க்கட்டும், எங்கள் அப்பன்ட்ட போய் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை இன்னும் டைட்டாக நம்ம சுகா பிடிக்க. நம்ம ஜிமினும், சுகா உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை வரும். ஊருக்கே தெரிஞ்சிருச்சாம்மா, எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சானே தெரியலாட்டியானே. எங்கள் அப்பாவுக்கு தெரியட்டுமே, தெரியட்டுங்கிறதுக்காக தானே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே உன்னை போய் தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு வெளியே வந்துட்டு டோரை நாக் பண்ணுறான். டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணவுடனே நம்ம சுகா அப்படியே வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை, என்ன சுகா என்ன என்ன நீ இந்த பையனை தூக்கிட்டு வந்திருக்கா? ஏன் இந்த பையனை நான் தூக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை சோஃபாவில் உட்கார வைக்க அவர் வராரு, சுகாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு. சுகா என்ன இந்த சைடு, உங்களுக்கு இவன் மெடிசன் கொடுக்க வந்தான். சரி இருக்கட்டும். ஹே இந்த பையன் எதுக்கு இப்போ உள்ளே உட்காந்துருக்கான் அதுவும் சோஃபாவில்? ஏன் உட்காந்தா பையன? ஏய் என்ன சுகா பேசுகிற, உங்கள் ஒய்ஃபுக்கு மெடிசன் கொடுக்கறதுக்காக தான் வந்தான். வந்தவன் வெளியே நின்று கொடுத்துட்டு போகணுமா? இந்தாங்க மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு நம்ம சுகா திரும்ப தூக்க, என்னடா நீ எதுக்குடா அவனை தூக்குற? எனக்கு பிடிச்சிருக்கு தூக்குறேன், போய் சொல்லுங்கள் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்குன்னு, லைஃப் லாங் இவனை இப்படி தான் தூக்கி சுமப்பேன்னு சொல்லுங்கள். ஏய் என்னடா பேசுகிற நீ, அந்த ஊர் பையனை டச்சே பண்ணக்கூடாது, தொட்டு தூக்குறது மட்டும் இல்லாமல் என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க சுகாணி? எல்லாம் நல்ல வார்த்தை தான், சரி சரி எங்கள் அப்பன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே தூக்கிட்டு வரேன். ஏய் ஒரு மரியாதை இருக்கா உனக்கு? என்ன மரியாதை, உனக்கெல்லாம் மரியாதை கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே வந்துடுறான். நம்ம ஜிமினும், அச்சோ சுகா ஏன் சுகா அப்படி சொன்னீங்க? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிரும்ல, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? லைஃப் லாங் என்ன ஏன் சுமக்க போகிறீங்க? அப்போ இந்த பொண்ணு லைஃப் லாங் ஆறாதா அப்படின்னோடனே நம்ம சுகா சிரிச்சுட்டு, அட மண்டு உன்னை லைஃப் லாங் சுமக்கிறேன்னா உனக்கு புரியலை? இல்லை சுகா எனக்கு புரியலை. புரியாது, புரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது. புரியலையா? இதில் நீ லா படிக்கிறேல ஆ அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமினும், அது வந்து என்ன ஏண்டா நீ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் லா படிக்கிற? ஆ உனக்கு சயின்ஸ் தானே பிடிக்கும், போக வேண்டிதானே உன்னோட ஃபீல்டில், எதுக்கு தேவையில்லாமல் இப்போ நீ ஆ புரியாத விஷயம் ஏன் கற்றுக்குற அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமீனும் அப்படியே சைலண்ட்டோம். எல்லாம் உனக்காக தான் பண்ணேன், இன்னும் கேட்பேன் இதுக்கு மேலேயும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சுகம், என்ன என்ன எனக்காக பண்ணியா எனக்காக பண்ணியா அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமீனும், ஆ இல்லை அப்படி எதுவும் நான் சொல்லலை சுகா. நீ எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்லை சுகா நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. இல்லை நான் கேள்விப்பட்டேன் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே வந்து ஜிமீனுக்கு வந்துட்டு சுகா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்னு அந்த மாதிரி எதுவும் இருக்குது? இல்லை சுகா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. யார் சொன்னாங்க? ஊரே சொன்னாங்க, ஸ்கூலே சொன்னாங்க. ஏண்டா ஸ்கூலுக்கே தெரியும் நீ என்ன தான் பார்க்குறேன்னு. அது மட்டுமா, காலேஜ்லேயும் சொன்னாங்க. என்ன எல்லா பசங்கள்ட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், யாழ் சுகா யாழ் சுகா யாழ் சுகான்னு. உன் கிளாஸ் ரூம்லேருந்து உன் ரூம்மேட்ஸ்லேருந்து எல்லாருமே பேசிக்கிறாங்க. இல்லை சுகா அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் எதுவும் இல்லை. லவ்வை சொல்லக்கூட உனக்கெல்லாம் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமீன் அப்படியே, இல்லை சுகா லவ்வெல்லாம் எதுவும் இல்லை. ஓ அப்படியா லவ்வெல்லாம் எதுவும் இல்லையா? ஆ ஆமாம் சுகா லவ்வெல்லாம் எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்போ எங்கள் அப்பா எனக்கு செம்மையாக ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காராம்மா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கவா? இல்லை இல்லை வேணாம் வேணாம், என்ன சொல்கிறீங்க பொண்ணா அதெல்லாம் சின்ன சுகம் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உனக்கேப்பா பிடிக்கணும், உனக்கு தான் என்ன தான் பிடிக்காது, உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையே. இல்லை அப்படி இல்லை எனக்கு பிடிக்கும். பிடிக்குமா?
இதை இப்போ நானே கேட்டும் கூட உனக்கு சொல்ல தைரியம் இல்லை, நானே கேட்கலாட்டி கூட நீ சொல்லியிருக்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிம்மினும் சைலண்ட்டாக தலையை குனிஞ்சிட்டு, சுகா அது எனக்கு பயமாக இருக்குது சுகா. என்ன பயம்? உங்களை பார்த்தா பயமாக இருக்குது. ஓ என்ன, என்னை பார்த்தா ஏன் பயமாக இருக்குது? நான் என்ன சிங்கமாக புளியா இல்லை கரடி? இல்லை எனக்கு அனிமல்ஸை பார்த்தாலாம் பயம் இல்லை, எனக்கு உங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஓ உனக்கு அனிமல்ஸை பார்த்தா கூட பயம் இல்லை, ஆனால் என்னை பார்த்தா பயமாக இருக்குது. அப்போது நான் மிருகத்தை விட மோசமானவனா என்ன? ஏண்டா டே, மிருகத்தை விட மோசமானவனா நான்? இல்லை சுகா நான் அப்படி சொல்லலை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் எனக்கு பயம். ஓ அதனால தான் என்னை அப்படியே பார்த்துட்டே இருப்போம், நான் பார்க்கும்போது அப்படியே திரும்பிப்பியா நீ? ஆ கேன்டீனில், கிளாஸ் ரூமில், எவ்வளோ இடத்துல நீ என்னை ஃபாலோ பண்ணுவேன். பேஸ்கெட் பால் விளாட்றப்ப கூட என்னை பார்த்துட்டே தான் இருப்பேன். என்ன எதையும் நான் வாட்ச் பண்ணலன்னு நினச்சியா என்ன நீ? ம் இல்லை சுகா அப்படி இல்லை. சுகோ 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 எங்கள் ஊர் வந்துருச்சு, விட்டுருங்க நான் நடந்து போய்க்கிறேன். ம் அப்படிலாம் விட முடியாது. என்ன சுகா பரவாயில்ல சுகா, இங்கே விட்டுடுறங்க நான் நடந்து போய்க்கிறேன், இன்னும் பாதி தூரம் தான். ம் பாதியிலே கழட்டி விடுற பழக்கம் இந்த சுகாக்கள்ல. இல்லை சுகா இப்போ உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு உங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருப்பார், எப்படியும் பிரச்சனை பண்ணுவாங்க எங்கள் வீட்டில், நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரிய போகுது, அவ்வளோதான் எனக்கு அடி இருக்குது. ம் சரி தெரியட்டும், இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பாக்கிட்ட வந்து கேட்டாருன்னா நீ என்ன பதில் சொல்லுவேன்? ஆ நான் என்ன சொல்லணும் சுகா? ம் எனக்கு சுகாவை யாருனே தெரியாது, நான் லவ்வே பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன். ம் அப்புறம் என்ன என்ன சொல்லணும் சுகான்னு கேட்குறேன். ஆமாம் எனக்கு சுகாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நீ, சரியா? உன்னை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதுக்கடா பயந்து சாகுற, லாயருக்கு தானே படிக்கிற? சரி விடு, மாமா லாயர் தானே, நான் உன்னை பார்த்துக்கிறேன், இனி உனக்கு கொஞ்சம் தைரியப்படுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்ல நம்ம ஜிமீனும், பரவாயில்ல சுகா உங்களுக்கு இங்கே வீடு தெரியுமா? ம் அப்புறம் ஏண்டா என்னை இத்தனை வருஷமாக லவ் பண்ணுற, ஏன் ஆளோட வீடு எனக்கே தெரியாமல் இருக்குமா? ஆ அப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்களா? ம் என்னை பண்ணாமையா? அப்புறம் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. ம் சொன்னால் சும்மாவே படிப்பில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேற, ஒழுங்காக படிக்க மாட்டேறேன், என்னை பார்த்துட்டே உன் டைமை வேஸ்ட் பண்ணுறேன், இதில் நானும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் தொக்கா போச்சு, சுத்தமாக படிக்க மாட்டேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. என்ன சுகா சொல்கிறீங்க, நிஜமாவே வா? ம் பின்ன பொய்யாவா சொல்கிறேன், நிஜமாக தான், நிஜமாகவே எனக்கு உன்னை தாண்டா பிடிக்கும். எனக்கு உன்னை தவிர வேறு யாரையுமே பிடிக்காது, ஏன்னா எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். என்ன சுகா குழப்புறீங்க? ம் குழம்பிக்கோ, குழம்புற தானே கிரிமினல் லாயரோட மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சிரிக்க நம்ம ஜிமினும், சுகா எனக்கான ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண. அப்படியா சரி, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க. என்னது எங்கள் வீடு வந்துருச்சா? அப்புறம் இது என்ன உங்கள் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போகிறான். போனால் நம்ம ஜின்னு அப்படியே வந்து எல்லாம் வந்து டைனிங் ஹாலில் எடுத்து வச்சிட்ருக்கான், அப்படியே ஷாக்கு முழிக்கிறான். ஏய் ஜிமின் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். ஐயோ இவர் என்ன கோலத்தில் வந்திருக்கா அப்படின்னு, இவன் கத்துன ஷாக்கில் லீசா என்ன எதை பார்த்து இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தால் துரியும் பார்த்து ஜிமின் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த சைடு டே ஃபோன் பேசியிருந்து ஜிமின் அப்படின்னு அவனு சொல்ல, என்ன எல்லாம் ஜிமின் ஜிமின் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பார்த்து ஜிமின் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, சுகா அப்படியே அங்கிள் இந்த மாதிரி வந்து ஜிமின்க்கு வந்துட்டு காலில் அடிபட்டுருச்சு, அதான் என்னாச்சு என்னாச்சு காலில் அடிபட்டுருச்சா? ஆமாம் கொஞ்சம் லைட்டாக, வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா நம்ம ஜிமின் என்னாச்சு என்னாச்சு காலில் என்னாச்சு, வா காலை வாஷ் பண்ணிட்டு ஆயின்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் ஓடி வர நம்ம சுகா வந்துட்டு ஜிமின் அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்ச உடனே நம்ம ஜின் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வரான், ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்துட்டு எல்லாம் தொடச்சி விட நம்ம சுகாவும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம சுகாவும் அப்படியே ஆயின்மெண்ட் எடுத்து அவன் அப்படியே அப்ளை பண்ணுறான். நம்ம ஜின் சொல்கிறான், இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேனே. நம்ம சுகா இல்லை இல்லை பரவாயில்ல நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்க்கு அப்ளை பண்ண அவரும் சொல்கிறாரு ஜிமினோட அப்பாவும், தம்பி பரவாயில்ல தம்பி, நீங்கள் ஏன் காலெல்லாம் தொட்டுக்கிட்டு என்னங்கள் இதில் என்ன இருக்குது, காலை ஏன் நான் தொடக்கூடாதா என்ன, நான் தொடம்ப வேறு யார் தொடுவா அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன தம்பி நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாம் அங்கிள் எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும், ஜிமின் காலை நான் தொடம்ப வேறு யார் தொடுவாங்க, வேறு யாரும் நான் தொடவும் விட மாட்டேன், தெரியும்ல அங்கிள் நான் லாயர்
அதுவும் நான் கிரிமினலாக யோசிப்பேன். எங்கள் அப்பனாவது இந்த ஊராவது நீங்களாவது யாராலையுமே என்னை தடுக்க முடியாது. ஜிமீன் என்னை தவிர வேறு யாரும் தொடவும் முடியாது, தொடவும் விட மாட்டேன். ஜிமீன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல அவருக்கு அப்படி தூக்கி வரி போடுது, ஜிமீனுக்கு அப்படி தூக்கி வரி போடுது. அடப்பாவி என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ காலில் அடிபட்டுருக்கு அதனால தான் வந்து விட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, என்னடா நீ என்னடா டைலாக் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமீன் ஷாக்கை பார்க்க நம்ம டே அப்படியே ஆத்தாடி இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாடா, என்ன இவன் இவ்வளோ போல்டாக அதுவும் நம்ம அப்பா கிட்டே சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்க நம்ம லீஸாவும் பேனு பார்க்குறான். பட் அப்பாவி ஜேகோப்பட தம்பி சுகா தானே உனக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீஸாவும் அப்படியே அடித்த மாதிரி பார்த்துட்ருக்கேன். அதுக்கு மேலே ஜின்னு அப்படியே பேன் பார்க்குறான், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஜிமினோட அப்பா, தம்பி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? ஆமாம் அங்கிள், எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். இப்போ என்ன இருக்குது? ஆ, ஊரெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, கல்ச்சர்லாம் ஒரு விஷயம் இல்லை, எனக்கு உங்கள் பையனும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் பையனுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, உங்கள் பையனும் எனக்காக உயிரையே கொடுப்பான். அவன் என்ன ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கான், நான் தான் அவன் படிக்கணும், என்னால் அவன் படிப்பு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, படிப்பு மேலே கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். பட் எனக்காக தான் அவன் லா கூட படித்தான் தெரியுமா? அவனுக்கு சயின்ஸ் தான் நல்லா வரும், அவன் எனக்காக தான் லா படித்தான். ஏன் லா படித்தான்? எனக்காக அவ்வளோ தூரம் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். இருந்தாலும் இப்போ அவனுக்கு வராத படிப்பை அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான். பரவாயில்ல, நானும் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இனி நான் லாயர், இனி யார் தடுத்தாலும் என்னையும் ஜிமினையும் பிரிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நினைக்கக்கூட முடியாது. ஜிமின் எனக்கு தான், இந்த ஜென்மத்தில் அவன் எனக்கு மட்டும்தான். பட் அப்பாவி நீயா பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதானடா, என்னையும் என்ன போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே ஷாக்லேயே, என்னடா அவன் இப்படி போட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க, ஜிமின் அப்பா ஒன்றுமே புரியலை. அப்படியே பார்த்துட்டு நிற்கிற, தம்பி இது உங்கள் அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்னாகும், என்னாகும், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே, இந்த எபிசோட் நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.